ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து யூனிட் 4 ஓட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்ப யூனிட் 4 வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன் வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட், செகண்ட் ஆஃப் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ். இந்த வீடியோல நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், நம்ம நார்மலா நம்ம டயக்ராம்லாம் வரைஞ்சிருப்போம், அதுல சின்ன சின்ன நுணுக்கமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ண போறோம். சோ ஸ்டார்டிங் நம்ம எங்கேன்னு பாப்போம்னா, இப்ப நமக்கு கட்டிங் பிளேன்னா என்னன்னா, அது ஒரு இமேஜினேட்டிவ் பிளேன். இப்ப இந்த கட்டிங் பிளேன்னா ஒரு ஆப்ஜெக்ட கட் பண்றது கிடையவே கிடையாது, ஓகேங்களா? அதை பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் பிளேன். ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட கட் பண்ணோம்னா அந்த ஹேட்ச்ட் போர்ஷன், அந்த கட் பண்ண ட்ரங்கேட்டட் போர்ஷன் எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஜாமெண்ட்ரி வச்சுக்கோங்களேன். அந்த ஜாமெண்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு நுணுக்கமான பார்ட்ஸ் இல்ல ஹாலோ ஷாஃப்ட்னா அதுக்குள்ள எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட் நமக்கு யூட்டிலைஸ் ஆகுது. ப்ரீவியஸா யூனிட் 3 வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் பார்த்திருப்போம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த செக்ஷன் ஆஃப் சாலிட். இதை பொறுத்த வரைக்குமே நம்ம எதை ஃபாலோ பண்றோம்னா, வி ஆல்வேஸ் ஃபாலோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா 90% நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தான் ஃபாலோ பண்றோம், எக்ஸப்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. அதில் மட்டும்தான் நம்ம வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்றோம். ஸோ செக்ஷன் ஆஃப் சாலிட் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும், டாப் வியூ வந்து நமக்கு வந்து ஹெச்பியில கிடைக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்து விபியில கிடைக்கும், ஆஸ் வி நோ கிளியர்லி. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, இப்ப நம்ம பேசிக்கா ஒரு சாலிடுக்கு வந்து ஒரு வெதர் இட் மேபி அ கியூப் ஆர் பிரிசம் ஆர் பிரமிட் வாட் எவர் மேபி, அதோட ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ வரைவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அந்த க்வெஸ்சன்ல வந்து கட்டிங் பிளேன் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டிங் பிளேன் ஆக்சிஸ் என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, டாப் லைன் இருக்கா, பேஸ் லைன் இருக்கா, என்ன ஆங்கிள் இருக்கு, இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல நம்ம மெயினா பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டிங் பிளேனுக்கு வந்து நம்ம ஹெச்டின்னு போவோம். அதாவது நமக்கு ட்ரேஸ் வந்து ஹரிசான்டல் பிளேன்ல ஃபாலோ ஆச்சுன்னா நம்ம ஹெச்டி போடுவோம், அதுவே வெர்டிக்கல் பிளேன்ல ஃபாலோ ஆச்சுன்னா அதுக்கு நம்ம பிடின்னு போடுவோம், வெர்டிக்கல் ட்ரேஸ் பிடின்னு நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம கட்டிங் பிளேன் ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக்லயும் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லாங் டேஷ் இருக்கும், சின்ன டாட் இருக்கும், அப்புறம் ஷார்ட் டேஷ் இருக்கும், சின்ன சின்ன டாஷ் இருக்கும், அப்புறம் திருப்பி ஒரு டாட் வச்சு திருப்பி லாங் டேஷ் போடுவோம். இந்த மாதிரி நீங்க வந்து எதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களோ நீங்க அதே மாதிரி கட்டிங் பிளேனோட சிம்பிள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் கொடுத்து வச்சுக்கிட்டு இதுல கட்டிங் பிளேன் எந்த சிம்பிள்ன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் திங் என்னன்னா, நம்ம வந்து ஒருவேளை கட்டிங் பிளேன், இப்ப நம்ம கட்டிங் பிளேன் வந்து இஃப் இட்ஸ் பர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்ப நம்ம ஹரிசோனல் ட்ரேஸா வெர்டிகல் ட்ரேஸான்ற பிரச்சனை இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் எப்படி நம்ம வந்து வரைகிறோம்னா, நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கட்டிங் பிளேன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலா ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஆக்சிலரி பிளேன் வந்து வச்சிருப்போம். அந்த ஆக்சிலரி பிளேன்ன்றது இந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலா இருக்கும், ஓகேங்களா? அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆக்சிலரி பிளேன் வந்து அதுவும் இமேஜினரி பிளேன்னா, அது நம்ம எப்படி வரைவோம்னா, இந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலா வரைவோம். அதுக்கப்புறம் நம்ம கீழே மெஷர் பண்ணி அந்த ஆக்சிலரி பிளேன்ல வந்து நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சி அதை வந்து நம்ம ட்ரூ ஷேப்பா வரைஞ்சிப்போம். ஒருவேளை இப்ப கட்டிங் பிளேன் வந்து இஃப் த கட்டிங் பிளேன் இஸ் பேரலல் டு தி பேஸ் அப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன் வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைன் கீழே கிடைக்கும், சரிங்களா? அதுவே வந்து இப்போ நம்ம ஒரு சாலிட் இருக்கு, அந்த சாலிட வந்து நம்ம கட்டிங் பிளேன் வச்சு கட் பண்றோம், அந்த கட்டிங் பிளேன் வந்து ஒரு பேரலல் டு தி பேஸ் இருந்தா அந்த டாப் போர்ஷன் ரிமூவ் பண்ணிடுவோம்ல, அப்ப அந்த ரிமைனிங் இருக்க பாட்டம் போர்ஷனுக்கு பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாலிட்ல கட்டிங் பிளேன் வச்சு டாப் போர்ஷன் தூக்கினதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு பேர் ஃப்ரஸ்ட்ரம். ஆனா மேல இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோனுனா மேல இருக்க போர்ஷன் கோன கூட கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவே கட்டிங் பிளேன் வந்து இன்க்ளைன் டு தி ஆக்சிஸா இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் பிளேன் வந்து இட்ஸ் இன்க்ளைன் டு தி ஆக்சிஸ்னா, நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பாட்டம் மோஸ்ட் போர்ஷன் இருக்கும்ல, அந்த போர்ஷன் பேரு ட்ரங்கேட்டட் சாலிட், ஓகேங்களா? சோ கட்டிங் பிளேன் ஆக்சிஸ்க்கு இன்க்ளைனா இருந்தா நமக்கு ட்ரங்கேட்டட் சாலிட் கிடைக்கும், பேரலல் டு தி பேஸ் ஆனா ஃப்ரஸ்ட்ரம் கிடைக்கும். சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒருவேளை ஆஸ் யூஷுவல் இப்ப கட்டிங் பிளேன் வந்து உங்களுக்கு வந்து பர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் பிபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்ப கிடைக்கக்கூடியது இருக்குல்ல, நமக்கு அந்த ட்ரூ ஷேப் எப்படி கிடைக்கும்னா அந்த சைட் வியூல கிடைக்கும்.
பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூலையும் வர்றது, டாப் வியூலையும் வர்றது, இந்த ட்ரூ ஷேப் வந்து நம்ம சைட் வியூல தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் தான் மேஜரான கீ பாயிண்ட்ஸ். இப்ப ஹேச்சிங்றது உள்ள புதுசா உருவா, அதாவது செக்ஷனல் டாப் வியூ இல்ல செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, அதாவது நம்ம சொல்லுவோம் இப்ப நம்ம ட்ரூ ஷேப் வரையமோல்ல, அந்த ட்ரூ ஷேப் வரையறப்ப அந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எதர் ஃப்ரண்ட் வியூ ஆர் டாப் வியூல வந்து நம்ம பிளாட் பண்ணி திரும்பவும் உள்ள ஒரு சின்ன டயக்ராம் வரைவோம். அந்த டயக்ராம் நம்ம என்ன ஹேச் பண்ணுவோம். இப்ப நீங்க ஹேச்சிங் பண்றீங்களா, அந்த ஹேச்சிங்றது ஒரு 45 degrees இருக்கும், கரெக்டா ஒரு 30 or 45 degrees வச்சுக்கலாம். ஈக்குவல் ஸ்பேசிங்ல வந்து ஹேச்சிங் பண்ணுவாங்க. எதுக்காக ஹேச்சிங் பண்றாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் கட் பண்ண போர்ஷன் உள்ள எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக, செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவா இல்ல செக்ஷனல் டாப் வியூவான்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒண்ணு. சோ ஹேச்சிங் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ல அதிகமான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கும். சோ இதை தவிர பேசிக்கா வேற என்னன்னா, நம்ம ரெஃபரன்ஸ் லைன், ஆக்சிலரி பிளேன் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ மைன்யூட் டீடைல்ஸ் இப்ப நம்ம நிறைய எம்சிக்யூ நீங்க பாப்பீங்க. சோ அதுல இருக்க ஜஸ்ட் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. சோ இப்ப எல்லாரும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சோ பேனிக் ஆகாம கூல் அண்ட் கம்போஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க ரெகுலரா நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். அதர் தேன் இந்த இஜி எம்சிக்யூ தவிர இப்போ உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கூட ஒரு தனி பிளேலிஸ்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து 4 units இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூட நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ அதை தவிர வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்து பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.